வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க ஆல்ரெடி, பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி வந்து எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுக்கப்புறம் கேட்டது என்னென்னா, நான் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், குழந்தைக்கு பர்த்டே இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எதாவது வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய குவான்டிட்டி வந்து எங்களுக்கு செய்ய தெரியல. ஒரு 40 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செஞ்சு காமிங்க அப்படின்னாங்க. சரி, 40 பேர் சாப்பிட்றேன்னா ஒரு 5 கிலோ செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். 40 பேர் கொஞ்சம் முன்ன பண்ண சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 கிலோ பிரியாணி வந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது எந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி தான், நம்ம ஜபார் பாய் அள்ளி சொல்லி கொடுத்த ஸ்டைல் தான். அதில் ஒரு சின்ன 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 இது தான், பெருசாக மேஜிக் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஒரே தம், ஏன்னா வீட்டில் நீங்கள் செய்கிறப்போ வடிச்சுலாம் போட்டு செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் தம் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றத மெஷர்மெண்ட்டோட சொல்கிறோம். இவ்வளோ பிரியாணி செஞ்சு யாரா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து அப்பப்போ நம்ம முடிகிறப்போ நம்ம செய்வோம்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ யார் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பகாந்தி முதியோர் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியூர் பக்கத்தில் கூர்க்காரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்களா. இன்றைக்கி இந்த பிரியாணி யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அன்பரசன் பபிதா. அவருடைய குழந்தை புவனேஸ்வருக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து முதியோரத்துக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ புவனேஸ்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலுடைய மோட்டோ நீங்கள் மறந்துருப்பீங்க, இருந்தாலும் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். சரி வாங்க, இந்த பிரியாணி எப்படி செஞ்சோன்றதை போய் பார்க்கலாம். ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 10 கிராம் பண்ணணும். ஒரு 5 பிரியாணி எண்ணெய் போட்டுக்கலாங்க. 2 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. யார் பின்னாடி தான் இருக்குது பார்த்தா. ஆடு ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு 100 கிராம் இருக்கும். என்ன ஒரு சின்ன கட்டுங்க, அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு. அதே தனி மிளகாய் தூள் 50 கிராம், பச்சை பூண்டு ஏற்றோம். தனி மிளகாய் தூள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணிலே போட்டோம்னா நம்ம பிரியாணிக்கு தனியாக கலர் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்கும். பூண்டு வந்து ஒரு 3/4 கிலோ போட்டுக்கலாங்க. 3/4 கிலோ பூண்டு வாங்கி உரித்து அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி 1 கிலோ, தக்காளி 2 கிலோ ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்துக்கு 1.5 பாத்திரம் தண்ணி ஊற்று. தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வந்து 1.5 கிளாஸ் ஊற்றணும். இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் எடுத்துருக்கிறோம். ஸோ எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸுக்கு. அதேமாரி அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து 1/2 ஹவர் ஓடணும். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது கொதிக்க வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி எல்லாமே ஜூஸ் ஆகிறது வரும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறப்ப தான் ஆட் பண்ணணும்.
சிக்கனை ஆட் பண்ணிட்டு சிம் பண்ணாதீங்க. அந்த ஃபுல் ஸ்பீட்லேயே ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்துட்டு கூட இது பண்ணலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அரிசி ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் வெந்துருச்சா அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல, இல்லைன்னா சிக்கன் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், சக்கையாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா கொதிக்கிற மசாலா சிக்கனை போடணும், 5 நிமிஷம் கொதிக்க வேணும், உடனே அரிசி ஆட் பண்ணணும். ஃபுல் ஸ்பீட்லேயே இருக்கும். சிக்கன் போட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃபுல் ஃப்ளேம் இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், மசாலா நல்லா கொதிக்கணும், அப்ப நீங்க அரிசி போடணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வரும், இல்லைன்னா சொத சொதன் ஆயிடும். நீங்க எப்படி ஒட்டுற பண்ணலாம், அப்படியே போட்டு இப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. இது பாஸ்மதி ரைஸு அப்படியே புது கொண்டாட்டி மாதிரி கையாளணும். ரப்பா ஹேண்டில் பண்ணிங்கன்னா கஷ்டம் உடஞ்சிரும். வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குங்களா, ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம தம் கட்டிடலாங்க. மழை சாய்ச்சிட்டாரு. 20 மினிட்ஸ் தம் கட்டியிருக்கோம். போசா போசமே இறங்குதுரா. அப்படி சாஃப்டாக இருந்ததுல ரைஸு பாருங்க, அடி வரைக்கும் ஒரே மாதிரி வந்துக்குது பாருங்க. ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா அடியில் குழஞ்சிருக்கும், மேலே வந்து இதுவாக இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி ரெக்க பாருங்க. சூப்பராக இருந்துக்கிறான் பாருங்க. அண்ணனுக்கு ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம், பார்ப்போம் பார்ப்போம். ஆமாம், இப்போ தான் இவங்க கஷ்டப்படுற மாதிரி காட்டி வருவார். வண்டி மாறிச்சிச்சு, வண்டி கேளாம். ஏதாவது மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒன்னு நான் இன்னொன்னு நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சுட்டோம், பாக்குறதுக்கே வேற லெவல் இருக்குது. வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி தொடரும் போதே ஒரு சாஃப்ட்னஸ், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குழஞ்சி போகலை. ஒவ்வொரு சாதமும் தனித்தனியாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சமைக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எண்ணெயில் வந்து நம்ம மசாலா போட்டிருப்போம். அதனால் வந்து ஒவ்வொரு சாதத்துலேயுமே வந்து அந்த காரம் கரெக்டாக இறங்கி, ஒரு சில நேரம் வந்து பிரியாணி செய்யும் போது என்ன ஆகும்னா காரம் ஒரு பக்கம் மட்டும் அடங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் காரமும் பரவி இருக்குது, கலரும் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நிறைய பேர் உதிரி உதிரியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அரிசி வேற வேறையாக செய்வாங்க. இந்த மாதிரி அரிசியோடு வந்து காட்டுறாங்க, இங்கே அழுத்தினாலே குழகுழனா வந்து பாருங்க, இங்கே பாருங்க நல்லா வெந்து போயிருக்குது அரிசி. ஸோ அதுதான், உதிரியாகவும் இருக்கணும், நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கணும், அதுதான் கரெக்டான பிரியாணிக்கான பக்குவம். அருமையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 கிலோக்கான பிரியாணி ரெசிபியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் சிம்பிளாக ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் தாங்க, தண்ணியுடைய அளவு எல்லாமே கரெக்டாக வச்சோன்னா சூப்பராக வரும், உப்பு காரம் கரெக்டாக போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் அதேமாதிரி வீட்டில் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு இவர் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க, அது இன்னும் ருசி நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த மிதமான சூடு இருக்குல்ல, அதை சாப்பிட்டீங்கனாலே வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். சிக்கன் அடி பிரித்தாலே வந்துடும், அடி ஒன்றாம் பாருங்கள் முஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா வேகும்போதே பிரியாணி உடைக்கிது முன்னாடியே உரியன்னு வந்துடும். எல்லாமே கரெக்டாக குக் பண்ணும்போது நம்ம எடுத்து இப்படி உதறோம்னா அழகாக வந்துடும்.
ஓகே நம்ம சாப்பிட்டோம். அடுத்தது உடனடியாக சுட சுட எடுத்துகிட்டு போய்ட்டு முதல் இடத்துலையும் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம அங்கே போகிறோம், எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம் ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாவுடைய மோட்டோனா உங்களுக்கு தெரியும், சமைச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், மாடு போயிட்டு கொடுக்கலாம் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த பிரியாணி ரெசிபி நீங்க தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கு, உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை அழுத்திருக்கேன். பை.